போயிடுறேன். வரேன் சார். சங்கரன் போயிட்டு வாங்க. கலெக்டரா மாறி போறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க, எனக்கு என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். யார் சாவுக்கு? தேவராஜு, நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா, பழசெல்லாம் மறக்கல? இல்ல, எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். Thank you.
கஷ்டம். 14 இடத்துல குத்திருக்காங்க, புடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவராஜ் சாகலையா, பொழைச்சிட்டான். இப்ப என்னையா பண்றது? நான் இருக்கேன் லட்சண்முகம். ஐயா அவங்க பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பேர் என்ன சொன்னேன்? மனோகர. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகர் ஜாக்கிரதையா பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. சண்முகம், அவனை விட்டுடு. அவனை உயிரோடு விடமாட்டாங்க. தலைவிதி விடு. பேர் என்ன? சண்முகம்.
வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லார முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை பயம்? யார பாத்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது, ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட வா சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன், செஞ்சவனை என்னால் அடையாளம் கட்ட முடியும், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன?